சவுதி அரேபியா போய் நீங்க வேலைக்கு வரணும்னா ப்ரொஃபஷனல் வெரிஃபிகேஷன்ல பாஸ் பண்ணணும். அதை பாஸ் பண்ணாதான் உங்களுக்கு விசா கிடைக்கும். அதாவது முன்னாடி வந்து நீங்க அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு மும்பைக்கு தான் போக வேண்டியது இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில ஸ்டேட்ல ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது முன்னாடி ஒரு 18 விசாவுக்கு மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தாங்க. இப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம ஆன்லைன்லேயே பார்க்கலாம். யார் யார் இது பண்ணலான்றதை ஆன்லைனில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் டைம் வந்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நம்ம வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி தான் இருக்கும், டேரெக்டாக நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி அந்த லிங்க் தான் கொடுத்துருக்கேன். கீழே ஒரு லிங்க் இருக்கும், ரெண்டு லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்துங்க. நீங்கள் இந்த லிங்க் கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பேக்ன்ருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜுக்கு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பு ரிஜிஸ்டர் அசாரன் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ நம்ம வந்து சென்டர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கடுத்தது நம்ம என்னென்ன ப்ரொஃபஷனலுக்கு எக்ஸாம் எழுதணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதனால் கீழே ஸ்கோல் பண்ணிட்டே அவங்க மொபைல்லையும் பாருங்கள், லேப்டாப்லையும் சேம் தான். எதுவாக இருந்தாலும் உங்கள் சிஸ்டமில் பார்த்தாலும் ஒன்று தான், மொபைலில் பார்த்தாலும் சேமாக தான் வரும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபைன் டெஸ்ட் சென்டர் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கண்ட்ரி இருக்கும். இப்போதைக்கு ஒரு 4 கண்ட்ரி தான் கொடுத்துருக்காங்க. அதில் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம வந்து இந்தியாவை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆக்குபேஷன் இருக்கும். அந்த செலக்ட் ஆக்குபேஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு 18 ப்ரொஃபஷனலுக்கு மட்டும்தான் எக்ஸாம் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 18 மட்டும்தான் ஷோ ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து ஒரு 29 ப்ரொஃபஷனலுக்கு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொஃபஷனல் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து சும்மா ஒரு எலக்ட்ரிஷியன் ஃபஸ்ட் இதை சும்மா செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து டெஸ்ட் சென்டரை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்காக இது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் சிட்டின் இருக்கும். அதில் பாருங்கள் முன்னாடி வந்து மும்பை டெல்லி தான் இருந்துச்சு, நம்ம போய் மும்பை டெல்லி தான் இருந்துச்சு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி. இப்போ கொஞ்சம் ஒரு சில ஸ்டேட்டெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து நியர்பை சென்னை அண்டு கொச்சி ரெண்டில் ஏதாவது ஒன்று தமிழ்நாட்டு கேரளாவுக்கு யூஸ் ஆகும். அதனால் நம்ம வந்து சென்னையை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த சர்ச்சுன்னு இருக்கு பாருங்கள், அந்த சர்ச்சை கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா கீழே வந்துடும். ஸோ இது எங்கே இருக்குன்னா ட்ரைனிங் சென்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடியில் இருக்குது. இதை நீங்கள் டேரெக்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேப் கிடச்சிரும். இந்த மேப்பில் இருந்து கூட நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் அட்ரஸ் எங்கே இருக்குன்னு. டிரான்ஸ்டன் இன்ஸ்டியூட்னு ஒரு சென்னை பாடியில் இருக்குது அந்த இது, அங்கே தான் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நாம் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி கொடுக்கல. இது வந்து ஒன்று கம்பெனி பண்ணணும், அதாவது உங்களை கூப்பிட்ற கம்பெனி மூலமாக தான் பண்ண முடியும். அவங்க தான் அதை ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க, நம்மளால் பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து உங்கள் ட்ராவல் ஏஜெண்ட்டு இல்லைன்னா உங்களுக்கு எடுத்த கன்சல்டன்சி ஏஜென்ட் அவங்க தான் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இல்லை நீங்கள் டேரெக்டாக கம்பெனி தான் உங்களை கூப்பிடுதுன்னா, டேரெக்டாக ரெஃபரல் ஹையர் பண்ணியிருக்குன்னா அவங்களே உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி அந்த எக்ஸாம் சென்டருக்கான ஹால் டிக்கெட் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த இடத்துல போய் எக்ஸாம் எழுதினாலே போதுமானது. அதுக்கடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் வந்து நம்ம வந்து ஒரு சில ப்ரொஃபஷனலுக்கு மட்டும்தான் நம்ம வந்து தமிழ்நாடு கேரளாவில் எழுதுகிற மாதிரி இருக்குது. மற்றது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மும்பை டெல்லியில் தான் வந்து நிறையா ஓப்பன் ஆகுது. சில இதுக்கு வந்து ஓப்பன் ஆகுறது இல்லை. ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் நிறைய விசாவோட டீட்டெயிலாம் எல்லாத்தையும் போட்டிருக்கோம், பாஸ்போர்ட் ரினியூவல் எல்லா டீட்டெயிலும் போட்டிருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது நீங்கள் மட்டும் தெரிஞ்சாலும் போதாது, இன்னும் யாராவது சவுதிக்கு வரவங்களுக்கு இது தெரியணும். ஸோ அதுக்காகவாவது ஷேர் பண்ணிவிடுங்க. நமக்கு தெரிஞ்ச நியூஸை நமக்கு மட்டும் வச்சுட்டா பத்தாது, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.